பிறை நிலா மாதிரி செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ள நான் ஜெய்னா நலில் தொடர்வன உள்நாட்டு செய்திகள். லிந்துலை பெரிய ராணிவத்தை தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றில் இன்று அதிகாலை தீ பரவியுள்ளது. அதிகாலை 4:30 மணியளவில் ஏற்பட்ட தீயினால் 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தீ தற்போது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் மின் ஒழுக்கே தீ பரவலுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை லிந்துலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரித திசேரா இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து அவரது வேலை திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டார். 2010 இடம்பெற்ற தேர்தலில் வெற்றியீட்டியதன் பின்னர் தயாஸ்ரித திசேரா அரசு சொத்துக்கள் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போலீசாரின் நடவடிக்கை தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பணிக்குழு பிரதானி சாகலரத்நாயக்கவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் கடத்தலை இல்லாதொழிக்க வேண்டுமாயின் போலீசார் இதனை விட வினைத்தனாக செயற்பட வேண்டும் என அமைச்சர் இதன் போதே சுட்டிக்காட்டியுள்ளார். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன்களை உற்பத்தி செய்த 180 நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2023 முன்னெடுக்கப்பட்ட சுமார் 7146 சோதனைகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2018 37181 நிறுவனங்கள் சோதனை செய்யப்பட்டு 23057 நிறுவனங்களின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கழிவு முகாமைத்துவ பிரிவின் பொறுப்பதிகாரி அஜித் வீரசுந்தர தெரிவித்தார். இத்துடன் எமது செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. அடுத்த செய்திகளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள பெரியநிலா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிறை நிலா செய்திகள்.